வணக்கம், வெல்கம் டு ஃபைண்டிங் த குட்னஸ். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாளையிலிருந்து நான் நேரமாக எழுந்திருக்க போகிறேன், தியானம் பண்ண போகிறேன், உடற்பயிற்சி பண்ண போகிறேன், நிறைய புத்தகம் படிக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு லேட் நைட் வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி வேணாம், நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். லைஃப்பில் ஏதாவது உருப்படியே செய்யாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கோர் வேல்யூ, அதாவது எது முக்கியம், உங்கள் நேரத்தையும் எஃபர்ட்டையும் எதில் செலவு செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. உதாரணத்துக்கு உங்கள் குழந்தைங்க, குடும்பம், உங்களோட ஹெல்த், கெரியர் அல்லது ஆன்மீகம், நிறைய பணம் சம்பாதிக்கணும், இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மூணு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு எது வேணும்னு தீர்மானிக்காதீங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக வேற மாதிரி தான் இருக்கும். அதனால உங்கள் வேல்யூஸ் என்னன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா விஷன் போர்டை டிசைன் பண்ணிடலாம். என்னோட விஷன் போர்டை எனக்கு எது முக்கியங்கிறத பொறுத்து நான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட கிட்ஸ், அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது முக்கியம். அப்புறம் என்னோட மென்டல் ஹெல்த்துக்காக மெடிடேஷன், என்னோட கெரியர், நிறைய புக்ஸ் படிக்கணும், லாஸ்டாக ஜெயமோகனோட எனக்கு பிடிச்ச வரிகள். இப்போதைக்கு இதுதான் என்னோட கோர் வேல்யூஸ். இப்போ உங்கள் டர்ன். உங்கள் லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத பொறுத்து உங்கள் விஷன் போர்டை பேப்பர், புக்ஸில் இருந்த பிக்சர்ஸை கட் பண்ணியோ, பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது வரைஞ்சி எடுத்தோ ஒரு போர்டில் பின் பண்ணி வாலில் அடிக்கடி பார்க்குற இடத்துல மாட்டுங்க. விஷன் போர்டை மாட்டின உடனே இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு செல்ஃப் டவுட் வரும். இப்போது நாம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயங்கள் பண்ணலாம். முதல்ல உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் அதை எழுதி வைக்கலாம். அப்புறம் பாசிட்டிவாக பேசுறது, திங்க் பண்ணுறது, நான் நினைக்கிறது உண்மை இல்லை, என்னால் பண்ண முடியும், எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு உங்களுக்கு நீங்களே சேரப் பண்ணலாம். இப்படி பாசிட்டிவாக செல்ஃப் டாக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். கோல்ஸ், ட்ரீம்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் ஆக்ஷன். உங்களோட டைம், எனர்ஜி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்னு டைமை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ என்னோட விஷன் போர்டு படி மெடிடேஷனை மார்னிங் 15 மினிட்ஸ் ஏர்லியாக ஏஞ்சி பண்ணலாம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் புக் படிச்சுட்டு தூங்கலாம். நான் என்னோட டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது உங்கள் டர்ன். உங்கள் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாஸ்க்குக்கான டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டைமில் அந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு உங்களோட டாஸ்க் எதுன்னு முன்னாடி நாளோ மார்னிங்கோ முடிவு பண்ணிட்டா அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிடும். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு தூங்க போகும் பொழுது என்னோட ட்ரீம் எதுவோ அதுக்காக இன்னைக்கு என்னோட வேலையை செஞ்சிட்டேன்னு மன நிறைவோட தூங்கலாம். இவ்வளவும் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு நீங்களே நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு செய்யாமல் இருக்காம என்னோட லைஃபுக்கும் என்னோட சாய்ஸுக்கும் நான் தான் பொறுப்புன்னு முழுமையாக ஏற்றுக்கிட்டு தேவையில்லாத ரீசன் சொல்லாமல் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்மால் டாஸ்காக இருந்தாலும் அன்னைக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்க. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சில நாட்கள் நம்மளோட டாஸ்கை செய்ய முடியாது. என்னதான் பிளான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் நம்ம நினச்ச மாதிரி அந்த டே இருக்காது. ஏன்னா நம்மளால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரியான சமயங்களில் லெட் இட் கோ, திரும்பவும் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுனா உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன நடந்தாலும் நேரத்தையும் எனர்ஜியும் உங்களோட கோலுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது தான். இது ஒரு மேஜர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சுங்கிறதுனால தினமும் உங்களோட சாய்ஸ் அதை நோக்கி இருக்கிற மாதிரி உங்களை நீங்களே புஷ் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி சில நாட்கள் அமையலைன்னா திரும்பவும் அதற்கான வழியை கண்டுபிடிச்சி மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறது போல், ஸ்மால் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.